முன்னேறிய சாதியினருக்கு தனியாக 10% இடஒதுக்கீட்டை மோடி அமைச்சரவை இப்போது அறிவித்திருப்பது சட்டப்படி சரியானதா? நிச்சயமாக சட்டப்படி இது செல்லாது என்பது மோடி ஆட்சிக்கு நன்றாகவே தெரியும். நரசிம்மராவ் பிரதமராக இருக்கிற போது இதேபோல் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். உச்சநீதிமன்றம் பொருளாதார அடிப்படையில் மட்டும் தனியாக இடஒதுக்கீடு செய்ய முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லி நரசிம்மராவ் உத்தரவை ரத்து செய்துவிட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாநில அரசு உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீட்டை சட்டமாக கொண்டு வந்தபோது அம்மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் அது பரிசீலனையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த முடிவை சில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினை சார்ந்தவர்களும் ஏன் வரவேற்கிறார்கள் என்பது நமக்கு புரியவில்லை. இடஒதுக்கீட்டின் அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கின்ற ஒரு ஆபத்தான உத்தரவு இது. சமூக கல்வி ரீதியில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு மட்டுமே உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கு வந்ததுதான் இடஒதுக்கீடு. அது பொருளாதார அடிப்படையில் ஏழ்மையை ஒழிப்பதற்கோ வறுமையை ஒழிப்பதற்கோ வந்தது அதன் நோக்கம் அல்ல. பழங்குடி பட்டியலின மக்களில் பதவி உயர்வில் கிரிமிலேயரை புகுத்தி கடந்த செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்ன காரணத்தினாலோ இந்த ஆபத்தான தீர்ப்பை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல் எதுவும் எழவில்லை. பட்டியலின மக்களின் பதவி உயர்வில் கிரிமிலேயரை புகுத்திவிட்டால் எந்த பதவி உயர்வுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்த நிலைக்கு தாண்டி செல்லவே முடியாது. காரணம், அவர்கள் பெறுகின்ற ஊதியமே கிரிமிலேயரின் கீழ் அவர்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து விடுகிறது. இதை பற்றி எல்லாம் மோடி ஆட்சிக்கு கவலை இல்லை, இதை சீர்திருத்தத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தேர்தல் வருகின்ற நேரத்தில் முன்னேறிய சாயினருக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் என்று காட்டுவதற்காக இது நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேறினாலும் மாநிலங்களவையில் நிறைவேறாது, நீதிமன்றம் போனாலும் நிலைக்காது என்று தெரிந்ததற்கு பிறகும் அரசியல் நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகிறது. மற்றபடி பொருளாதார அடிப்படை என்ற அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு முறை புகுத்துவது என்பதே இடஒதுக்கீட்டின் நோக்கத்தையே தோற்கடிக்கின்ற ஒரு ஆபத்தான முயற்சி என்பதை புரிந்து கொண்டு சமூக நீதி தலைவர்கள் இதில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.